லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தளபதி நடிச்சிட்ருக்க படம் தாங்க லியோ. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு வாரிசு படம் பாதி ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க. அப்போயிலேருந்து மனுஷன் பாடுபட்டு ஒரு ஷெட்யூலை ரெடி பண்ணியிருப்பார் போல். ஏன்னா வாரிசு படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து இந்த படத்துக்கான ஒவ்வொரு அப்டேட்ஸாக கொடுத்து 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 கடைசியாக ஒரு ப்ரோமோ வீடியோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை நாங்கள் இந்த தேதியில் தான்டா வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் ஒரு அப்டேட்டை கொடுத்து விட்டுருக்காரு. அந்த அப்டேட்டின் படி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட படக்கூட எல்லாமே காஷ்மீருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆனது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு இருக்குங்க. ஏன்னு கேட்குறீங்களா, ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அதில் தாங்க. பொதுவாகவே நடிகர்கள் ஃப்ளாப் படம் கொடுக்கறது அப்படின்றது ஒரு வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தாங்க. ஆனால் ஒரு சில நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்து பயங்கரமான தோல்வியை தடுவாங்க. அப்படி நம்ம தளபதிக்கு அமைஞ்ச படம் தாங்க சுறா. இந்த படத்தில் ஏன் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனோபாலா அவர்கள் நம்ம தளபதிகிட்டே கேட்டிருக்காராங்க. அதுக்கு நம்ம தளபதி என்ன சொன்னாராம் தெரியுங்களா, இந்த படத்தோட இயக்குனர்னு என்கிட்ட வந்து இந்த படத்தில் இருக்கிற ஒரு சில மாஸ் வசன காட்சிகளெல்லாம் சொல்லியிருக்காரு போல், அதை நம்பி நடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? வம்சி பைடிப்பள்ளி அவர்களோட இயக்கத்தில் நம்ம தளபதி நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தாங்க வாரிசு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே ரசிகர்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு தளபதி மேலே வந்துச்சுங்க. என்னன்னு கேட்குறீங்களா, என்னடா அது தளபதி வந்து திடீர்னு ஒரு சீரியல் போல படத்தில் நடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதை பற்றி நம்ம தளபதிகிட்ட கேட்டப்போ நம்ம தளபதி என்ன சொல்லியிருக்காருனாங்க, நான் வந்து ரொம்ப நாளாகவே ஒரு ஆக்ஷன் கண்டென்ட் அந்த மாதிரியான படங்களையும் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ட்ராமா வந்து நான் பண்ணலை கொஞ்ச நாளாக, அதனால தான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரசிகர்களால் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு வர ஒரு சில படங்களே மிகப்பெரிய தோல்வியை தழுவிட்டுருக்கு. இந்த காலகட்டத்திலையுமே பார்த்திங்கன்னா ஒரு சில படங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து மிகப்பெரிய வெற்றியும் அடைஞ்சிட்டு தாங்க இருக்குது. அந்த வகையில் கடந்த 2014 எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தாங்க அரண்மனை. இந்த படத்துக்கு நம்ம சுந்தர்சி அவர்கள் பார்ட் 2 பார்ட் 3 வேற எடுத்திருந்தாருங்க. இந்த படத்தோட பார்ட் 4 பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நடிக்க போறாருன்னு ஒரு சில ரூமர்ஸ்லாம் வெளியே இருந்துச்சுங்க. இது நம்ம விஜய் சேதுபதி ரசிகர்களுக்கே பிடிக்கலன்னு தாங்க சொல்லணும். அதனால தான் என்னமோ நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துலேருந்து விலகிட்டதாக ஒரு சில லீக்ஸ்லாம் வெளியாகிட்டு இருக்குங்க. தமிழ் சினிமாவில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து கதாநாயகி அறிமுகமானவங்க தாங்க ரவீனா. இவங்க ஒரு கிடாயின் கருணை மனு, காவல்துறை, உங்கள் நண்பன் போன்ற படங்களில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்காக அமைஞ்சது என்னமோ லவ் டுடே படம் தான்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அந்த வகையில் இவங்க நடித்த இன்னொரு படத்தோட ட்ரெய்லரானது சமீபத்தில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. அந்த படம் என்னன்னு கேட்குறீங்களா, அது தாங்க வட்டார வழக்கு. நம்ம டூலட் படத்தோட கதாநாயகன் இந்த படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரைலரை நீங்கள் பார்த்தீங்களா, இது ஒரு மறுபடியும் ரவீனா அவர்களுக்கு ஒரு பிரேக்காக அமையுமா நினைக்கிறீங்களா, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறார் அப்படின்ற ஒரு சில லீக்ஸ் பார்த்திங்கன்னா சமீபத்தில் பயங்கரமாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லியோ படத்தோட ஷூட்டிங்லேயும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்லேயும் பிஸியாகவே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணோட இயக்கத்தில் அதாவது லால் சலாம் படத்தில் வேற நடிக்க போகிறார். நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் பார்த்திங்கன்னா இதை முடிச்சு கைதி 2 வேற இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க பண்ணுவாங்களா, இல்லை கைதி 2 முன்னாடி பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் ஆராது சினம், டெய்மாண்டி காலனி போன்ற வித்தியாசமான கதைக்களங்கள் கொண்ட படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருக்கவர் தாங்க நம்ம அருள்நிதி அவர்கள். அவர் இப்போ திருவின் குரல் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட ஒரு ஃபஸ்ட் லுக்கும் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு படமாகவே இருக்குன்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அடியா தீது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபீலு. இந்த பாட்டோட வைப்லேயே போய் படம் பார்த்தேன், படமும் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த படத்துக்கான மியூசிக்கு நம்ம ஜீவிக்கு நிறையவே விருதுகள் கிடைக்கும், தயாராக இருங்க ஜீவி அப்படின்னு சொல்லி நம்ம இசையமைப்பாளர் தமன் அவர்கள் சொல்லியிருக்காருங்க. தமிழ்நாட்டோட யங் டைரக்டர் அப்படின்னு கேட்டால் நமக்கு டக்குன்னு வந்து பிரதீப் ரங்கநாதனோ இல்லை லோகேஷ் கனகராஜோ இல்லை கார்த்திக் நாராயணோ வருவாங்க. ஆனால் சைல்டு டைரக்டர் அப்படின்னா ஏடா குழப்பறன்றீங்களா, கும்பகோணத்தை சேர்ந்த 7வது படிக்கிற மாணவியான அகஸ்தி அப்படின்றவங்க குண்டான் சட்டி அப்படின்ற ஒரு அனிமேஷன் படத்தை இயக்கியிருக்காங்களாங்க. இதை வந்து ஏஎஸ் கார்த்திகேயன் அப்படின்றவரும் தயாரிச்சிருக்காராம். இதை பற்றி நான் உங்களோட கருத்து என்னங்க? லியோ படத்துக்கான அப்டேட்ஸ்லாம் வேறு லெவலில் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம தலையோட தலை 62 வந்து யார் இயக்க போகிறான்ற ஒரு டவுட்டு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏற்கனவே நம்ம விக்னேஷ்வன் அவர்கள் இந்த படத்துலேருந்து விலகி இருக்க காரணத்தினால இப்போ இந்த படத்தை இவர் இயக்க போகிறாரு அவர் இயக்க போகிறாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக இந்த படத்தை வந்து மகிழ் திருமேனி அதாவது நம்ம தடம் படத்தோட இயக்குனர் தான் இயக்க போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன?